वेलकम टू सुभाष अरो चैनल इनकी नम्म चैनल ला पाक पोर वीडियो वंदु रोम्ब ओरु डिफरेंट आन वीडियो इंद वीडियो वंदु एदा पत्ती अप्पडिंगिरदु उंगलुक्कु नल्लावे तेरिंजिरुक्कर वायप्पु इरुक्कुदु इंद तेन गूडु पत्ती दा इंद तेन गूट्ल उल्ल हनी बीस पत्ती नम्म एप्पडिनी पाक्कलाम அதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை கட் பண்ணாம ஃபுல்லா தொடர்ந்து பாருங்க. இந்த ஹனி பீஸ் வந்து இங்கேயே வந்து ரொம்ப நாளா சுத்திட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 ல இருந்து 8 மாசத்துக்குள்ள ஒரு 3 இல்ல 4 இடத்துல வந்து அவங்க மாத்தி மாத்தி அந்த சின்னதா ஹைவ் வந்து செஞ்சிட்டே இருந்தாங்க பட் அதுக்கு அப்புறமா வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே நாங்க வந்து எப்படி இருக்கு பார்க்கிறதுக்கு முன்னாடியே 2-3 டேஸ்ல வந்து கலஞ்சி கலஞ்சி போயிருவாங்க இப்போ இவங்க ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகி இருக்காங்க இது என்ன இடம் அப்படினு பாத்தீங்கனா வீட்ல உள்ள ஒரு செம்பருத்தி செடி அந்த செம்பருத்தி செடியில வந்து பெருசா ஒரு கூடு இப்போ டெவலப் ஆகி இருக்குது இப்போ வந்து நல்ல ஒரு மழை சீசன் அதனால இந்த கூடு வந்து மழையில வந்து அடிபட்டு போயிர கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுக்கு மேல ஒரு பாயை வந்து போட்டுறோம் அது வேஸ்டான பாய் அந்த பாயை வந்து இந்த கூட்டுக்கு மேல உள்ள கிளையில வந்து அப்படியே சொருகி வச்சதுனால இப்போ பாத்தீங்கனா தெரியும் அந்த கூட்டுக்கு மேல அந்த பாயை வந்து வச்சதுனால மழை தண்ணி வந்து டைரக்டா உங்களுக்கு இந்த கூடு மேல படாது அதனால இந்த ஹனி பீஸ் வந்து இந்த இடத்துல செட்டில் ஆகி இப்போ பெரிய கூடா வளர்ந்துட்டே இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 இடத்துல இந்த கூடு வந்து வைக்க வைக்க மழை தண்ணி காரணமாட்டு இது வந்து எங்கேயுமே செட்டில் ஆக முடியாம பறந்துட்டே இருந்துச்சு ஹனி பீஸ் வந்து நான் போட்டோ எடுக்கிறதுக்காக என் செல்ல வந்து ரொம்ப கிட்ட கொண்டு போகும்போது கூட இது வந்து பறக்கவே இல்ல எல்லாமே சேர்ந்து கலையாம இந்த மாதிரி சேந்தே இருக்குது இது பார்க்கிறதுக்கே வந்து ரொம்ப அழகா இருக்குது நீங்க வந்து பாத்தீங்கனாவே தெரியும் ரொம்ப க்ளோஸா நீங்க எடுத்து பார்த்தா கூட கொஞ்சம் கூட அது பறக்க ட்ரை பண்ணல கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 1000 ஹனிபீ இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் இது எல்லாமே ஒரே ஒரு ராணி தேனி கண்ட்ரோல்ல தான் இருக்குது இப்போ பாத்தீங்கனா தெரியும் தரையில இருந்து இந்த கூடு கொஞ்சம் ஹைட்டா தான் இருக்குது இந்த செம்பருத்தி செடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல இந்த வீட்ல நிக்க கூடிய செடி அதனால வந்து செடியும் மர மாதிரி டெவலப் ஆயிடுச்சு இந்த ஹனிபீ கூட்ல இருந்து ஹனி எடுக்கிற ஐடியாவோ இல்ல இத கலச்சி விடுற ஐடியாவோ எதுவுமே இல்ல அதனால இத வந்து எப்படி நீங்க பாதுகாப்பா இதோட பெருசா இத வளக்கலாம் அப்படினு ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படினா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க அத நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படி நினைக்கிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை நீங்க இதுவரைக்கும் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி என்ன இது மாதிரி டிஃபரண்டா என் கண்ணுக்கு பட்டுச்சுனா அத வீடியோவா உங்களுக்கு காட்றேன் थैंक यू